கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரேயுமே நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரேயுமே நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரேயுமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை உள்ளவரேயுமே நன்றியோடு துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகலதிகாரம் பெற்ற பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வ கிருபையும் மகிமையின் பிரசன்னமும் இந்த ஆராதனையினுடைய துவக்க நேரமான இந்த நேரம் முதல் முடிவு வரைக்கும் முழுவதுமாய் எல்லா பகுதியும் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீதமுள்ள வேலைகள் எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தூரத்திலும் சமீபத்திலும் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய வல்ல கரத்தினால மூடிக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் வேண்டிய உம்முடைய உன்னத வார்த்தையினால எங்களை போஷித்து வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வந்தவர்கள் கேட்கிறவர்கள் வெறுமையாய் போகாத படிக்கும் உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. உபயோகப்படுகிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய வல்ல கரத்திற்குள்ளாக மூடி மறைத்து பயன்படுத்துங்க. தடைகளை மாற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். தேவனை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 76வது பாடலை பாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
मनुषन आशा नम दया मनि यार पार्ता यद पार्ता नन्म से अभी एनते नम को वलर्पम अब देवन वाना मुक अभाव देवन स्वभाव अत संगीत ईद वसन दावी सलोद कोपमो और निम्षम दयवो वाना मुतार ऐना देवन दयव ऋषि पार्तावर अंत दयवर अंत दयवन उयर्वर अयवन वल अड़वर अद दयवर मेन्मान नई की वह मतवितार रे सामवेल अधिकार अवी योशिपार सवल कुछ महनान योनतान कुंबत यार नान दयन वे यारावदा अब केपार अगरवें अमुखपांग योनतान रे का मुड़ान और कुमारन पेर मेवी पोसेत अलेपीवार मेवी पोसेत भयंदो भयतोड़कूड़ राजा इनसेपारो तकपन मरीतपोनार ताता मरीतपोनार दावीद इन एने अड़ते इनसेपारो भयतोड़ दावीदी समूहत वह दावीद अंत मेवी पोसते पार्थ सल्वार नहीं नितमोड़कूड़ पंदेप उन्न तक नील ना उन को अब वाक पड़ी उड़ने मेवी पोसेत अंत राजावा दावीद पार्थ सल्वार से नायपोल नोकी पार्क ना एमात्र नायमारी नोकी पार्क ना एमात्र दावीद पार्त केपार इनकी दावीद इतना येसु क्रिस्तुम अंत मेवी पोसेत इतना नम्मियों वैत्तु पार्कुंबोदु इंद वार्त एतने पुरुत्तमा इरुकुं तरीमा नम्म सेइद तवर्गलुकुं नाम वाल्द वाल्केकुं नम्मले नेनच्चु पार्त्तु नमक्क नन्मै सेइवदर्कु देवर समूहत्तिल नाम निर्पदर्कु तगुदियच्चवर्गल आना आंडवरुडैय विलैयेर पेच्च दयवु नम्मै वाळ वैत्तु सुखप्पडुत्ति नम्मै मेन्मैप्पडुत्ति अनेक जनंगलुक्कु मुन्पदाग आशीर्वादमाग वैत्तिरुक्किरदे एव्वलो नल्ल देवन् அவருடைய கோபத்தினால சில நேரங்களில நம்ம பாவத்தின் விளைவாக தண்டனைகளை பெற்றுக்கொண்டோம் ஆனா அது நல்ல ஆண்டவர்
அவருடைய தயையினால வாழ்நாள் முழுவதும் நம்மள நினைச்சு 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 ஆசீர்வதிக்கிறாருங்க. சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், நினைத்து நினைத்து நமக்கு நன்மை செய்கிற தேவனாக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஒரு சந்தர்ப்பத்தில் தனிமையான பாதையில் ஆகார் தவறுக்கு காரணமானவள், மிகப்பெரிய தலைவனுடைய வாழ்க்கையின் தவறுக்கு காரணமானவள், இவ தனிமையில் வந்து தன் பிள்ளைய சாகிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கலாய்த்த போது ஆண்டவர் மாத்திரம் தயையற்றவராக இருந்திருந்தா அவளை அங்கேயே அடித்து சாகடிச்சிருக்க முடியும். ஏன்னா அவள் தகுதியற்றவள், ஒரு பெரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்துக்கு இடரலாக இருந்தவ. ஆனால் அவளுடைய அழுகையை, அவளுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு வந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்ட அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றையே உண்டாக்கி கொடுத்து அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அதனால் அப்படிப்பட்ட தேவனையாக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நாம் நிற்பது அவருடைய தயை, இன்றைக்கு நாம் ஊழியம் செய்வது அவருடைய தயை, இன்றைக்கு நாம் சுகத்தோடு வாழ்வது தேவன் நமக்கு பாராட்டின தயை. இந்த தயைக்கு நன்றி சொல்லி எத்தனை சந்தர்ப்பங்களில் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக வியாதி படுக்கையில் உடைந்த சூழ்நிலையில் தேவன் மாத்திரம் நம்ம கூட இருந்தார். அதையெல்லாம் எண்ணி பார்த்து தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆ எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களில் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் நேரங்களெல்லாம் தகப்பன் போல் சுமந்து கொண்டீரே, தடுமாறும் மேடையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து கொண்டீரே. ஆயத்தனை
பாசம் என்மே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் 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 சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ சபித்த என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே பலர் சபித்த என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்னை தருவேன் நான் தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே தடுமாறும் சுமந்து கொண்டீரே தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து கொண்டீரே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்னை தருவேன் நான் தனிமையின் பாதையிலே தகப்பனே உன் தோளிலே சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேன் காண்பித்திருக்கிற தகைக்கு ஈடாக எதை செலுத்தியும் அதை சரி செய்ய முடியாது. நம்மையே நம்முடையவைகளையே நம் வாழ்க்கையே அவர் கரத்தில் தந்து அவருக்காக வாழ்வது தான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய அர்ப்பணம், நாம் தர வேண்டிய விலைக்கிரயம். நண்பர்கள் நிறையா பேர் ஆற்றுல குளிக்க போனாங்க. அப்போது ஆற்றுல நல்ல தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பையன் மட்டும் ஆற்றில் சுழன்றிருந்து அந்த சுழலுக்குள்ளே சிக்கிட்டான். இவன் சுழலில் சிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே
கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் பயந்து மடமடன்னு வெளியே வந்து கரையில் நின்னுட்டாங்க. அவன் மட்டும் தனியாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருடைய பார்வையும் அவன் மேலே இருக்குது. அவன் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த தண்ணீரில் போராடிக்கிட்டு இருக்கான். அப்போது இவனோடு இருந்த ஒருவன் மாத்திரம் கரையில் துவக்கத்திலிருந்தே நின்னவன் லைஃப் ஜாக் போட்டிருக்கான். எல்லாருடைய பார்வையும் அவன் மேலே வருது. டே போய் நீ போய் காப்பாற்று, அவன் பார் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், போய் காப்பாற்று காப்பாற்றுன்னு எல்லாரும் அவனை புஷ் பண்ணுறாங்க. அவனை உந்துறாங்க, போ அவன் பார் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த லைஃப் ஜாக் போட்டிருக்கிற அந்த நண்பன் அவனை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தத்தளிச்சுட்டு இருக்கான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவன் பாஞ்சு போய் அவனை காப்பாற்றுவான்னு எல்லாரும் எதிர்பார்த்து எல்லாரும் அவனை உற்சாகப்படுத்தி போ போ அவன் கொஞ்ச நேரத்தில் மறிச்சிருவான் நாட்டுக்கு போ போன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நண்பன் அவனை கவனித்து கொண்டே தான் இருக்கானே ஒளிய கரையில் நின்று போய் கொஞ்சம் கூட எந்த முயற்சியும் எடுக்காதவனா அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் நேரம் போக போக அந்த சுழலில் மாட்டிக்கொண்ட அந்த பையன் தன்னுடைய பலன் எல்லாத்தையும் இழந்து கைகளெல்லாம் சோர்ந்து போய் அடுத்து தனக்கு மரணம்தான் நிர்ணயம் பண்ணி அப்படியே தன்னுடைய பலன் இழந்தவனாக அப்படியே கீழே தண்ணிக்குள்ளேயே அப்படியே முங்கும்படி மூழ்கும்படி போகிறான். இதை கவனித்து கொண்டிருந்த அந்த நண்பன் லைஃப் ஜாக் போட்டிருந்தவன் அவனுடைய அந்த சோர்ந்து போன கரங்களும் தளர்ந்து அவனுடைய சரீர நிலையையும் பார்த்து இனி அவன் போராடவே முடியாதுங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்கிறத உணர்ந்துட்டு மூழ்கி கொண்டிருக்கிற அவனை நோக்கி பாய்ந்து போய் உள்ளே நுழைஞ்சு நீந்தி அவனை கரையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். அப்போ எல்லாரும் சூழ்ந்திருந்தவங்க கேட்டாங்க, அவன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் பரிதவிச்சோமே, ஐயோ இப்படி போராடிக்கிட்டு இருக்கானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறானே, அவனை போய் காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னமே நீ ஏன் போகலை, அவன் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து இன்னும் கொஞ்சம் மலி துளிகளில் அவன் சாக போகிறான்னு அப்படின்ற நேரத்தில் நீ போய் காப்பாற்றுனியே, ஏன் நீ இதை செஞ்ச, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச, அவனை தவிக்க விட்டு ஏன் நீ போய் இந்த காரியத்தை செஞ்சேன்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அப்போது காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்த அந்த லைஃப் ஜாக் அணிஞ்சிருந்த அந்த நண்பன் சொன்னான், அவன் தன்னுடைய பலத்தில் தான் தப்பிச்சிருவோன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் காப்பாற்றினேன்னா என்னையும் சேர்த்து இழுத்து ரெண்டு பேருமே மறிச்சு போவோம். அவன் தன்னுடைய பலன் எல்லாத்தையும் இழக்கும்போது தான் என்னுடைய பலனுக்குள்ளேயும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவன் வர முடியும். அப்போ தான் அவனை நான் காப்பாற்றுறதும் ஈஸி, நானும் பிழைக்க முடியும் அவனும் பிழைக்க முடியும்னு அந்த நண்பன் பதில் சொன்னான். இப்படித்தான் நிறையா சந்தர்ப்பத்தில் ஆண்டவராகிய தேவனும் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தின் உதவியை நமக்கு எப்போ செய்கிறார்னா நம்ம பிரச்சனைகளில் நம்ம பலத்தையும் நம்ம பணத்தையும் நம்பி போராடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய கரத்தின் வல்லமையை காண்பிப்பதே இல்லை, தம்முடைய பலத்தின் மகிமையை நமக்கு காண்பிப்பதே இல்லை. என்னைக்கு நம்ம பலத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நம்முடைய பணம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு முடிவெடுத்து எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இனி நீங்கள் தான்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் சரணடைகிறோமோ அப்பொழுது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலனாக நமக்கு நன்மை செய்ய முடியும். அதனால் தேவ உதவியை நாடுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் கர்த்தரையை மாத்திரமே நம்பணும், ஆண்டவரை மட்டுமே சார்ந்து கொள்ளணும், அவருடைய பலன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், அவரை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வரும்போது கர்த்தருடைய பெரிய கரம் வல்லமையுள்ள கரம் மகிமையான கரம் நமக்கு உதவி செய்து நம்மை மேன்மைப்படுத்தும். இப்படித்தான் யாக்கோபு தன்னுடைய வாலிப பிராயத்தில் தன்னுடைய அம்மாவுடைய அன்பில் மூழ்கி போய் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், குணசாலியாக கூடார வாசியாக அம்மாவுடைய புடவையை பிடிச்சிட்டே நடந்து போய் அம்மா அன்பில் சந்தோஷத்தை அனுபவித்தான். அப்போல்லாம் ஆண்டருடைய தயையையோ ஆண்டருடைய பலனையோ ஆண்டருடைய சத்தத்தையோ அவனால் கேட்க முடியல. கர்த்தரவனுக்கு உதவி செய்வதையும் அவன் கூட இருக்கிறதையும் உணர முடியல. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை தான் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட ஏமாற்றி பறித்து கொண்ட போது பெரிய சந்தோஷந்தான் அவனுக்கு. எப்படியோ சேஷ்ட புத்திர பாகம் நமக்கு ஆயிடுச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருச்சு, இப்படி எல்லாம் அவன் வந்து மகிழ்ந்த போது ஆண்டவருடைய எந்த மகிமையான செயலையும் அவனால் பார்க்க முடியலைங்க. எல்லாம் இருந்துச்சு, தேவனுடைய உதவியோ தேவனுடைய சத்தமோ தேவனுடைய பலனோ அவன்கிட்ட இல்லை. ஆனால் இவங்க எல்லாரும் அவனை கைவிட்டு தனி மனுஷனாக வனாந்திரத்தில் இருட்டான நேரத்தில் ராத்திரியில் எதுவுமே இல்லாமல் ஒன்று கூட அவன் கையில் பலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெறுமையான சூழ்நிலையில்
மிகப்பெரிய தேவனுடைய வல்லமையுள்ள சத்தத்தை அவன் கேட்டான். அந்த பிரசன்னத்தை உணர்ந்தான். அவரை சார்ந்து கொண்டான். விளைவு என்ன? 20 வருஷத்துக்கு பிற்பாடு இவனை விட ஏமாற்றுகிற ஒரு லாபானுக்கு மத்தியில் இவன் வாழ்ந்த போதும் ஆண்டவர் இவனை அங்கே வெட்கப்படுத்தவே இல்லைங்க. கர்த்துடைய மகிமையான கிரியைகளை யாக்கோபு அனுபவித்தான். அதனால் நமக்கு பலனாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மை விட்டு போகிற வரைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்தை நம்மளால் ருசிக்க முடியாது. நீங்கள் எதையெல்லாம் பலன் எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நான் உதவி செஞ்சிடும், இதெல்லாம் எனக்கு கை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தேவனால் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆண்டவரே நமக்கு பலனாக மாற வேண்டும் என்றால் அதற்கொரு தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையில் சென்றவர்கள் தான் இயேசுவின் பலனை ருசிக்க முடியும். அதனால் இயேசு என் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம் என்று சொல்லி ஆண்டருடைய பலனை மகிமைப்படுத்தி பாடுவோம். அவர் பலனாக இருக்கும்போது இந்த உலகத்தில் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சொந்த பந்தங்கள் நம்ம கூட இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தர முடியாது. இயேசுவின் பலன் நம்மோடு இருக்கோனா அதுதான் மிகப்பெரிய ஆனந்தம், அதுவே நம்முடைய பெரிய மன மகிழ்ச்சி என்பதை மனதில் வைத்து இந்த பழைய பாடலை பாடுவோம். இயேசு என் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம் என்று சொல்லி பாடலாம். இந்த உலகத்தை
சுய பலத்தில் நாங்கள் வாழ்ந்த போது உங்கள் வல்லமையை உம்முடைய வல்ல கரத்தை உணரவே முடியல ஆண்டவரே. இன்றைக்கு நீர்தான் என்று உம்முடைய சமூகத்துக்கு வந்தோமோ, உம்முடைய அற்புத கிரியைகளை பார்க்கிற ருசிக்கிற உன்னத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வல்லமை உள்ள கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவியத்தினுடைய ஆரோக்கியமாக இருக்கிறவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வல்லமை உள்ள கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னதமான பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உபயோகமில்லாமலிருந்தையும் உபயோகமுள்ள பாத்திரமாக வணைந்து கொண்டீரே உமக்கு நன்றி அப்பா. பிரயோஜனமுள்ள கருவியாய் தேர்ந்தெடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாலிப காலத்தில் உம்முடைய உன்னதமான ஆளுகை எங்களை ஆட்கொண்ட தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாவத்தினுடைய தாக்கத்திலிருந்தும் பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் எங்களை வேறு பிரித்து கொண்டு வந்தீரே உமாய் நன்றியோடு துதிக்கிறோம். வாய் திறந்து சொல்லலாமா, இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத உன்னத பாக்கியத்தை எங்கள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, உம்முடைய அனந்த ஞானத்தின் நிமித்தமாக எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாவிலிருந்து மீட்டெடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை உள்ள கிருபினால மறைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபை உள்ளவரே உமை ஆராதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உமை ஆராதிக்கிறோம். மகிமை நாவியானவரே உமை ஆராதிக்கிறோம். ஜீவனின் பலனே உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம். உன்னதங்களில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே உமை ஆராதிக்கிறோம். வல்லவரே உமக்கு நன்றி. மகத்துவமானவரே உமக்கு நன்றி. மாட்சிமை உள்ளவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனையின் நாயகரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா தீமைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி மீட்டவரே உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம். உம்முடைய பாதல் எங்களை நடக்க வைத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தினுடைய எல்லா எல்லைகளுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றினவரே உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம். உங்க மகிமைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி. உம்முடைய வல்ல பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. யெகோவா இரே உமை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோமே உமை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா நீர் உயர்ந்தவர், நல்லவர், நல்லவர். அப்பா போதுமானவரே உமை ஆராதிக்கிறோம். வல்லமை நாமியானவரே நித்திய ஜீவனை நடத்தி வந்தவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிற தேவனை, ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே, மகிமையும் மகத்துவம் உள்ள ராஜனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இறங்கி நன்மை செய்தது தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய சிருஷ்டிகரே நீர் நாயகர், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய மனவாளனாக இருக்கிறீர், என்னுடைய நல்ல தகப்பனாக இருக்கிறீர், என்னுடைய நல்ல சிநேகிதராக இருக்கிறீர், என்னுடைய நல்ல போதகர் ஐயா, என்னுடைய நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. அப்பா தாயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா? என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். என்னுடைய மதில்கள் எப்போது உமக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் அல்லவா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் இதில் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீர் அல்லவா? அந்த சராசரங்களை படைத்து அவைகளின் மேல் ஆளுகை செய்கிறவரே, சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனே, உம்முடைய விருப்பத்தை இந்த பூமியில செய்கிற ஆண்டவராய் இருக்கிறவரே, புறந்தள்ளாத தேவனே, உம்மிடத்துல வருகிற யாவரையும் அழைத்து நேசித்து ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே எங்களுடைய பாவ வாழ்க்கையில நீர் குறுக்கிட்டு எங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்க பிள்ளைகளாக எங்களை மாற்றி உங்களுக்காக வாழ்கிற ஒரு உன்னத நிலைக்குள்ள எங்களை கொண்டு வந்தீரே. கிருபைகள் தந்தீரே, தாழ்ந்து திறமைகள் தந்தீரே, வரங்களை தந்தீரே, உம்முடைய மகிமை எங்கள் மேல் வைத்தீரே, அதிகாரத்தை கொடுத்தீரே, ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வந்தீரே, அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் எடுத்து மகிமையாய் உயர்த்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழி நடத்தி வந்தீர், எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்தீர், ஆலோசனை சொன்னீர், அப்பாவுடைய பாதையில நடப்பதற்கு பலன் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே நீர் எத்தனை பெரிய தேவன், சமுத்திரத்தை உண்டாக்கி அதில் உள்ள யாவற்றையும் ஆளுகை செய்து சமுத்திரத்தை இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி அதற்கு எல்லையை நிர்ணயம் பண்ணின தேவன் நீர் அல்லவா? வானத்தை ஜானலவாய் பிரமாணித்த தேவன் நீரப்பா. ஆண்டவரே பர்வதங்களும் உடைய தராசுல அளந்து வைத்திருக்கிற தேவன் அப்பா. தகப்பனே உடைய கையினால சமுத்திரத்தின் தண்ணீரை அளந்து வைத்திருக்கிற தேவன் நீர் அல்லவா? எத்தனை பெரிய தேவன் அப்பா. நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி வைத்திருக்கிறவர், அவைகளுடைய பெயர்களை அழை சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறவர், உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ ஞானிய
बलनोड़
இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஐயா. எத்தனை சந்தர்ப்பங்களிலே வியாதியின் உக்கிரத்திலே மனிதர்கள் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலே நீர் மாத்திரம் என்னுடைய பரிகாரியாய் இருந்து பரிபூர்ண சுகம் தந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து நன்றி ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் நன்றியோடு நல்ல தேவா. எத்தனை சந்தர்ப்பங்களிலே வாழ்க்கையிலே உம்முடைய கரம் வெளிப்பட்டதப்பா, நீர் கூட இருக்கிறீர் என்பதை உணர்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே. அவமானமான சூழ்நிலைகளிலே மனிதனுடைய நிந்தைகள் தலை தூக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தினீர், உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி பலப்படுத்தினீர், உம்முடைய கரத்தை நீட்டி பலப்படுத்தினீர். ஆண்டவரே உமக்கு நன்றி சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாயிருந்தவரே ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக பலத்த கோட்டையாக இருந்து எல்லா ஆபத்து நேரத்திலும் சோதனை பலவீன நேரங்களிலும் துணையாய் நின்றே நாங்கள் கலங்காதபடிக்கு எங்களை எல்லா எல்லைகளிலும் பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி வந்தீரே. நன்றி இயேசுப்பா. முகத்தை உம் கையில் வரைந்தவரே ஆண்டவரே எத்தனை பெரிய தேவன் நீர் அப்பா. அற்பமான எண்ணெய் கூட உம்முடைய உள்ள கைகளிலே பெரிய கரத்திலே உம்முடைய பலத்த கரத்திலே என்னை பொறித்து வைத்திருக்கிறீரே. நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. பயப்பட வேண்டியதே இல்லையே ஆண்டவரே. என்னுடைய மதல்களை எப்போதும் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறீங்கப்பா. என்னுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உங்களுக்கு முன்னாடி நானும் என்னுடைய குடும்பமும் நாங்களும் எங்களுடைய ஊழியங்களும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் என்னை மறப்பது இல்லை என்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனால் நான் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்பது எனக்கு எத்தனை சந்தோஷம். நன்மைகள் எல்லாம் நீடைக்கின்றே நல்லவரே உம்மை துதிக்கின்றே குறை இல்லாமல் நடத்தி விசுவாச அறிக்கையிட்டவர்களாய் கரங்களை உயர்த்தி தடை எல்லாம் நீ அகற்றினீரே. எத்தனை சூழ்ச்சிகள் என்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய் வந்ததப்பா. எத்தனை மனுஷ ஆலோசனைகள் என்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய் வந்ததப்பா. அவைகளை அவ்வளவையும் உயர்த்தி கனப்படுத்தினீரே. உயர்த்தி வைத்திருக்கிற இந்த மேன்மையான நிலைக்கு என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நான் எம்மாத்திரம் அப்பா
उपयोग
காலங்களிலே உங்க ராஜ்யத்தின் சேவைக்காகவே உம்முடைய கனமான பணி செய்வதற்காகவே உயிர் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய மேலான கிருபையால எங்களை புதுப்பித்தீரே ரட்சித்தீரே உங்களுக்காகவே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உங்க சேவை செய்வதற்காகவே அர்ப்பணிக்கிறோம்
இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படியாக தெரிந்து கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகர் போபால். இங்கு ஏறக்குறைய 7,25,00,000 அதிகமான பேர் வசிக்கிறார்கள். 50 மாவட்டங்களும் 52,000 அதிகமான கிராமங்களும் இந்த மத்திய பிரதேசம் மாநிலத்திலே உண்டு. இந்த மாநிலம் இந்தியாவினுடைய 2வது பெரிய மாநிலம். இங்கு ஏராளமான கனிம உற்பத்தி பொருட்கள் அதிகம் இருக்கின்றன. 80% விவசாய பூமி இந்த மாநிலம். இந்த மாநிலத்தினுடைய 74% பேர் சிறு கிராமங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். கோதுமை, சோளம், நெல், பார்லி, பருத்தி, கரும்பு போன்றவைகள் அதிகமாக இந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன. அது மாத்திரமல்ல மின்னணு, தகவல் தொடர்பு பொருட்கள், பெட்ரோல், கெமிக்கல், மோட்டார் வாகன உற்பத்திகள் என்று ஏராளமானவை இந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன. இவ்வளவு நன்மையான காரியங்கள் இருந்த போதிலும் இந்த மாநிலம் ஆதிவாசி பழங்குடி மக்களை அதிகம் பெற்றிருக்கிற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் சுவிசேஷம் மிக குறைந்த அளவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதமாற்ற தடை சட்டம் இந்த மாநிலத்தில் உண்டு. இந்த மாநிலத்தில் சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுடைய வேகத்தினால ஏராளமான ஆதிவாசி கிறிஸ்தவர்கள் கூட மறுதளிக்கிற ஒரு அவலமான நிலை இந்த மாநிலத்தில் உண்டு. இந்த நிலைகள் முற்றிலுமாய் மாறும்படியாக கரங்களை வானத்துக்கு நேராக தூக்குவோம். ஆண்டவரே, மத்திய பிரதேசம் மாநிலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாநிலத்தில் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை உள்ள கரம் இறங்குவதாக. அதனுடைய தலைநகர் போபாலை ஆசீர்வதிங்க. அங்கிருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பட்டணங்களிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இறங்குவதாக. அங்கிருக்கிற எல்லா வளங்களுக்காக, செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அந்த மாநிலத்தில் கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகள், விக்கிரகத்தின் தாக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாக கரத்தில் கொடுக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் மத்திய பிரதேச மாநிலத்தில் செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த வேலையில கூட தகப்பனே, மத்திய பிரதேச மாநிலத்தோட கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. கத்தர் இந்த பகுதி முழுவதும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அங்க இருக்கிற மாவட்டம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். கிராமங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அறியாமை இருள்கள் எல்லாம் மாறும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. மத்திய பிரதேசத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களும் இயேசு ராஜாவுக்கு சொந்தமாய் மாற கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அங்க தந்த எல்லா வளங்களுக்காக, இயற்கைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே பயன்படுத்தக்கூடியதாய் அமைய கத்தர் உதவி செய்யுங்க. ஒரு நாள் தகப்பனே அப்பா இதை ஆண்டவரே தவறான வழியில் பயன்படுத்தாடே கத்தர் காத்துக்கொள்ளுங்க. அந்த மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்காக இவை எல்லாம் பயன்பட கத்தர் உதவி செய்யுங்க. அங்கே இருக்கிற ஆதிவாசி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய நிலைகளை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் தாங்கப்பா. அவருடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. விசேஷமாக ஆதி தகப்பனே மதமான தடை சட்டம் காணப்படுகிற ஆண்டவரே இந்த மாநிலத்தில் இயேசுவி நாமத்தில் சீக்கிரம் ஆண்டவரே இவை அகல கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே ஆதிவாசி ஜனங்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைகளாய் மாற கத்தர் உதவி செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சுவிசேஷத்திற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றுங்கப்பா. விரைவில் மத்திய பிரதேசம் முழுவதும் உங்களுக்கு சொந்தமாய் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கே ஆளுகை சிறை தலைவர்கள் எல்லாம் ஆஸ்வதிங்கப்பா. அவங்க எல்லாம் உங்கள் பாதையில் நடக்க கத்தர் உதவி செய்யுங்க. தேவனுடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரே தேவ கரமும் அந்த மாநிலத்தோடு கூட இருக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. அதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. தேவனே அந்த மாநிலத்தை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். சகோதரி சலோமி ஜோனத்தான் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் 26. நீதிமொழிகள் 26வது அதிகாரம். உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால்
அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான் மூடன் கையில் செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும் மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவணினிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு பலத்தவன் அவனையும் நோக பண்ணி மூடனை வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புவான் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன் வழியில் போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவன் போலிருக்கிறான் கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டு கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் விறகில்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவனில்லாமல் சண்டை அடங்கும் கரிகள் தணலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போலிருக்கும் பகைஞன் தன் உள்ளத்தின் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதயம் ஏழு அருவறுப்புகள் உண்டு பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும் படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் சேர்ந்து வாசிப்போம் கள்ள நாவு தன்னாலே கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ நாம மகிமைப்படுவதாக இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அழகாக தேவ மனிதன் சொல்லுகிறார் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது பல சந்தர்ப்பங்களிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக சிலர் சாபகரணமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள் ஒரு நாளும் அவைகள் பலிப்பதில்லை என்பதை தேவ பிள்ளைகள் மனதிலே பதிக்க வேண்டும் மாறாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் என்பதை மனதிலே பதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ்க்கை வாழ பழகுவோம் உங்களுக்கு விரோதமாக சாபமான வார்த்தை வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே இதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சாபத்துக்கு பாத்திரமானா வாழ்ந்துடாதீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம் அப்பொழுது தேவன் நாம மகிமைக்காக காணிக்கை எடுக்கப்படும் சந்தோஷம் மேரி ஒரு பாடலை பாடுவார் எல்லையில்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லையில்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே மகராஜாவே என் இயேசையா
காணிக்க ஆசீர்வதிக்கும்படியாக மீதி வேளை பொறுப்பெடுக்கும்படியாக கிருபா மகேந்திரன் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் படைக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இது உங்களுடைய ஊழியத்துக்கு அதிக பலனுள்ளதாய் கர்த்தர் நீங்கள் மாற்றுங்கப்பா. இன்னும் நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க தகப்பனே ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. கேட்கிற வசனத்தின்படியே வாழ்ந்து உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தவும், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே அவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பு ஒரிரு அறிவிப்புகள். இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் அனுசரிக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். உம்முடைய கிருபினால் மூடிக்கொள்ளுங்க. தெய்வ பாதுகாப்பின் கரம் எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். தேவ வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14:22 நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படைவிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். என கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே அழகான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணும்படியாக விரும்புகிறேன். அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய பணி மிக அவசரமானது, மிக அவசியமானது. இந்த அவசியமான பணியை செய்வதற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தினதாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. 1 Samuel 21:8 ஒரு அருமையான சம்பவம் உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். 1 Samuel 21:8 தாவீது அபிமலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா, ராஜாவின் காரியம் அவசரம் ஆனபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. கொஞ்சம் கவனிக்கணும். வேத புஸ்தகத்தில் அழகாக ஒரு சம்பவம் பதிக்கப்பட்டிருக்கு. தாவீது ஒரு நாள் ஆசாரியனாகிய அபிமலேக்கை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவின் காரியம் அவசரம் ஆனபடியினாலே நான் மிக வேகமாக கிளம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் அவருடைய பணி எவ்வளவு அவசரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்கள் என்றால், மார்க்குவிலே நான் சொல்லக்கூடிய 2 வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அடுத்த முறை மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் போது கையில் ஒரு பென்சில் வைத்து கொண்டு அந்த வார்த்தையை ஒரு அண்டர்லைன் பண்ணி 1, அடுத்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி 2, அடுத்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி 3 அப்படின்னு போட்டு நீங்கள் வாசித்து கொண்டே வரும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 2 வார்த்தை என்னன்னா, 1 உடனே அப்படின்ற வார்த்தை, 2வது சீக்கிரம் அப்படின்ற வார்த்தை. நான் இப்போ மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் எத்தனை முறை உடனே போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன், சீக்கிரம்னு எத்தனை முறை போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க், புரியுதா? எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ என்னை பார்க்கும்போது, புரியுதா? ஒருவேளை நீங்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருந்தாலும் என்னை என்னைக்கு சந்திச்சிங்கன்னாலும், என்கிட்ட மார்க்கு புஸ்தகத்தை இத்தனை முறை உடனேன்னு போட்டிருக்கு, இத்தனை முறை சீக்கிரம் போட்டிருக்குன்னு சொல்லுங்கள். ஒருவேளை என்னை பார்க்க கால தாமதம் ஆகும்னா
என்னுடைய நம்பர் உங்களுக்கு அடிக்கடி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வரும் கீழ வரும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க மார்க் புத்தகத்துல இத்தனை முறை உடனே போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு அனுப்புங்க ஒருவேளை நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எங்க இருந்தீங்க என்ன முடிச்சுட்டு எனக்கு இந்த வாரத்திற்குள்ள கவுண்ட் பண்ணி நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன் நான் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன்னா அழகாக இயேசு இந்த மார்க் புஸ்தகத்தில் எவ்வளவு துரிதமாக பரலோக பணிக்காக ஈடுபட்டார் என்பதை மார்க் ஆக்கியோன் உடனே உடனே என்று எழுதி வைத்திருப்பார் சீக்கிரம் என்ற வார்த்தையை பதித்து வைத்திருப்பார் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் ராஜாவினுடைய பணி மிக அவசரமாக இருக்கிறபடியினால நாம் துரிதமாக உடனடியாக செயல்பட வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு நம்மளுடைய உடலிலேயே கர்த்தர் உடனடியாக செய்ய வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை தந்திருக்கிறார் அதற்கு பெயர் அனிச்சை மண்டலம் என்று நாம் சொல்லுகிறோம் நாம் பள்ளிக்கூடத்தில் கூட படித்திருக்கிறோம் கவனிக்கணும் என்ன ஒருவேளை அந்த அனிச்சை மண்டலம் எப்படி செயல்படும்னா மூளையினுடைய அனுமதி இல்லாமல் செயல்படும் அது அனிச்சை மண்டலம் கவனிக்கிறீங்களா இப்போ நான் என்னுடைய காலில் ஒரு சின்ன தூசி இருக்குது தட்டணும் அப்படின்னா நான் இப்படி காலை தூக்கி அப்படி தட்டுவேன் அல்லது குனிஞ்சு கீழே தட்டுவேன் அப்போ என்னுடைய மூளை என்னுடைய கண்ணில் பார்த்த அந்த அழுக்க என்னுடைய கைக்கு சொல்லும் என்னுடைய கை கீழே இறங்கும் அடுத்த வினாடி என்னுடைய மூளை என்னோடய காலுக்கு கட்டளையிடும் காலும் தானாக மேலே வரும் அப்போ நான் அப்படி தூசி தட்டுறேன் புரியுதுங்களா ஆனால் அனிச்சை மண்டலம் என்பது மூளை சொல்லாமவே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உடனடியாக செய்கிறது ஒரு தூசி ஒன்று பறந்து வருது டக்குன்னு நம்ம அப்படி மூடுறோம் இதுக்கு வந்து மூளை போய் கட்டளை கொடுத்து கண்ணுக்கு மூக்குக்கு உறுப்புகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதா ஒருவேளை ஒரு நெருப்பு பட்டுருச்சு இல்லை ஒரு கொசு கடிச்சிருச்சு கொசு கடிச்சோன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க சட்டார்னு அடிக்கிறோம் கன்னத்துலையோ கையிலையோ டம்முன்னு அப்படி அடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் அனிச்சை மண்டலம்னு பேர் விளங்குதா சிலருக்கு இந்த அனிச்சை மண்டலம் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் நானும் அவரும் ஒரு முறை ஒரு கூடுகைக்காக போயிருந்தோம் எங்களுக்காக ஒரு ஏசி அறை ஒன்று தந்திருந்தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம் காலையில் நான் என்னுடைய வழக்கப்படி எழும்பி வேதம் வாசித்து ஜெபித்து முடிச்சிருக்கிறேன் அவர் ஒரு 6:30 இருக்கும் எழும்பினார் குளிர் அடித்ததுனால ராத்திரி அவர் ஏசியை க்ளோஸ் பண்ணிட்டார் அதனால் எப்படியோ 2-3 கொசு எங்களுடைய அறைக்குள்ளே வந்துருச்சு அப்போ இவர் கட்டில் உக்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த கொசுவை அது அப்படி அப்படி அப்படியே சுற்றி அவருடைய காலில் கொஞ்சம் தொடக்கி கீழே வந்து உக்காந்துச்சு உக்காந்த உடனே அப்படி மெதுவாக அப்படி கையை தூக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கார் அவர் கையை கீழே வாங்குறதுக்குள்ள அந்த கொசு போயிடுச்சு நல்லா கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு மறுபடியும் அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது சுற்றி இந்த காலில் வந்து உட்காருது மறுபடியும் அப்படியே கையை மெதுவாக வாங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு மறுபடியும் கடிச்சு வச்சுட்டு அது போயிடுச்சு ஒரு 2-3 முறை நானும் கவனிச்சுட்டு எனக்கு பொறுமை வேலை செய்யலை எனக்கு அனிச்சய மண்டலம் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும் அடுத்த முறை அவர் காலில் உட்கார போது பலார் நான் ஒன்று கொடுத்தேன் கொடுத்த அந்த கொசு செத்து கீழே விழுந்துச்சு விழுந்துன்னு அதான் பாஸ்டர் நான் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறேன்னாரு நான் சொன்னேன் கொசுவை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது சட்டுன்னு அடிக்கணும் அப்படின்னேன் அவருக்கு அனிச்சய மண்டலம் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும் சிலருக்கு அப்படி அதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் எதை துரிதமாக செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்ய தவறிட்டோம்னா இவரை கொசு கடிச்சு வீங்கின மாதிரி உங்களுக்கு வீக்கம் வந்துடும் ஜாக்கிரதை அதனால் நான் வேத புஸ்தகத்திலையும் உடனடியாக செய்ய வேண்டிய துரிதமாக செய்ய வேண்டிய 3 பிரதானமான காரியத்தை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:15 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வாரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அருமையான வார்த்தை அவனை துரிதப்படுத்தினார்கள் அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தப்புவித்துக் கொள்ளும்படியாக அவனை துரிதப்படுத்துகிறார்கள் முதலாவது நான் சொல்லக்கூடிய ஒரு பிரதான வார்த்தை என்னன்னா ஆத்தும இரட்சிப்பிற்காக துரிதப்பட வேண்டியதும் துரிதப்படுத்த வேண்டியதும் மிக மிக அவசியமான ஒன்று
நம்முடைய உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு துரிதமான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு சின்ன சபலம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய உயிரை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும். ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். நம்பர் ஒன், சில ஆண்டு காலத்துக்கு முன்பாக நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே திடீரென்று நிலச்சரிவு ஏற்படும், அடிக்கடி ஏற்படும். இன்றும் உங்களுக்கு தெரியும், மழை ரொம்ப அடிச்சிச்சின்னா நிலச்சரிவு ஏற்படும். அப்போ அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெண் வீட்டினுடைய ஆட்டத்தை கண்டு ஓடி அந்த வாசலில் நின்னா அந்த மலை அப்படியே சரிந்து கொண்டிருக்கிறது. கையை பார்த்தா வாட்சை காணோம். ஒரு வினாடி அந்த வாட்சை போய் உள்ளே போய் கொண்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு உள்ளே போனால் வீடோடு சேர்ந்து கீழே போயிட்டா அந்த அம்மாவோட உயிரும் போயிடுச்சு. வாட்சு முக்கியமா உயிர் முக்கியமானு கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்வீங்க அவள் முட்டாள் என்று. ஆனால் அந்த ஒரு சின்ன சபலம் அவள் தன்னுடைய உயிரையே இழந்து போனது. எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ரெண்டாவது ஒரு சம்பவம் சொல்கிறேன். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது வீட்டு வாசல் வழியாக போது. ஒரு தாயும் தன்னுடைய பிஞ்சு குழந்தை ஒரு 4-5 வயதுள்ள ஒரு குழந்தையோடு வாசலில் நின்று கொண்டிருக்கிறா. அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கிறா. திடீர்னு அந்த வேகமாக வர்ற தண்ணியில் ஒரு பலாப்பழம் ஒன்று அடிச்சுக்கிட்டே வருது. தாய்க்கு பலாப்பழத்தை பார்த்த உடனே எப்படியாவது போய் அந்த பழத்தை எடுத்துடணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அவள் தண்ணியில் பாஞ்ச அந்த பழத்தை எடுக்க போனால் தாய் பாயிறாளேன்னு பக்கத்தில் இருக்கிற 4-5 வயது மதிக்கத்தக்க பிள்ளையும் தண்ணியில் பாஞ்சிச்சு. இவ பிள்ளைய கவனிக்கல, பலாப்பழத்தில் கவனம் வச்சுட்டு அந்த பழத்தோடு வந்து நின்று கரையில் சேர்க்குறா. பிள்ளைய காணோம், அது என்ன ஆயிருக்கும், போகிற தண்ணியில் போயிடுச்சு போச்சா. அநேக நேரங்களில் நாம் எதில் துரிதப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த சிறு தயக்கம் காட்டுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதாபத்திற்குள்ளாக போய்விடும். இங்கு ஆண்டவர் லோத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதை அவன் தள்ளி போட்டதனுடைய விளைவாக அவனுடைய மனைவியை அவன் இழக்கவும் அவனுடைய பிள்ளைகளை உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான் என்பது ஒரு பரிதாபமான ஒன்று. தேவ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும், எதுக்கு துரிதமாக செயல்படணும், எதை போஸ்ட்பன் பண்ணி போடணும், எதை நாளைக்கு செய்யணும், எதை இன்னைக்கு செய்யணும் அப்படின்றதில் கொஞ்சம் அவசரமும் கொஞ்சம் ஆர்வமும் காட்டணும். ரட்சிப்பு எனக்கு வரக்கூடிய வாய்ப்பை நான் தள்ளி போடுவது பிசாசினுடைய ஆலோசனை என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. சில நாளுக்கு முன்பாக நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று பதிக்கப்பட்டிருந்தது. அந்த கதையில் இப்படி சொல்லப்பட்டிருந்துச்சு, பிசாசுகள் எல்லாம் கூடி ஒரு மாநாடு நடத்தினாங்களாம். அந்த மாநாடில் பிசாசினுடைய தலைவன் அங்கே இருக்கிற எல்லா குட்டி பிசாசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கான், டேய் நம்முடைய வேலையை விட கிறிஸ்தவர்களோட வேலை வேகமாக போகுது, அந்த வேலையை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை எவன்டா சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அங்கே இருக்கிற அந்த குட்டி பிசாசுங்கள்லாம் எழும்பி ஆளாளுக்கு ஒரு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் எல்லாருக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்துருவோம். ஒருத்தன் சொல்கிறான் எல்லார் வீட்லேயும் டிவி கொடுத்து இலவசமாக டிஷ்ஷு சப்ளை பண்ணிடுவோம், அப்போ எல்லோரும் சினிமா பார்த்து டிவி பார்த்து நாசமாயிடுவாங்க. ஒருத்தன் சொல்கிறான் பாஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் வியாதியை கொடுத்துருவோம், அவங்க குடும்பத்தில் யாருக்காவது வியாதியை கொடுத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பலவீனப்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு பலவீனத்தை பார்ப்பாங்க, அன்னைக்கு சண்டே சர்வீஸ் இல்லாமல் போயிடும். ஒரு பிசாஸ் சொல்கிறான் கன்வென்ஷன் கூட்டத்தெல்லாம் நடக்க விடாமல் அரசாங்கத்தினால தடை பண்ணிடுவோம், மதவாதிகளால் தடை பண்ணிடுவோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சஜஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த யாருடைய ஆலோசனையிலும் இந்த தலைமை பிசாசு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அப்படியே ஒரு முகத்தில் ஒரு சலனம் இல்லாமல் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கான். அப்போ எல்லாருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ அழகழகான ஆலோசனை சொல்கிறோம், இவன் பாட்டுக்கு ஒரு ஜடம் மாதிரி உட்காந்துருக்கானே, ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கலையே, சபாஸ் சொல்லலையே, கைத்தட்டலையே அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப வேதனை. அப்போ ரொம்ப நேரமாக ஒரு குட்டி பிசாசு கம்மனு உட்காந்து ரொம்ப சீரியஸாக யோசிச்சிட்ருக்கு. அப்போ இந்த தலைவர் அவரை பார்த்து கேள்வி கேட்டார், ஏ என்னடா எல்லா ஆலோசனை சொல்லியிருக்கா, நீ மட்டும் கம்மன் இருக்க. இல்லை ஐயா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன், என்ன சொல்லு. அவன் சொன்னால் அங்கேருந்து ஒன்றும் இல்லை, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது விசுவாசி பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், கன்வென்ஷன் கூட்டத்தில் ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், ஊழியக்கார் அழைப்பு கொடுப்பார், இன்றே ரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரக கால மனம் திரும்பு அப்படி சொல்லும்போது நம்ம அவன்கிட்ட சொல்லணும், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு
பைபிள் படிக்கணும்னு தீர்மானம் எடுக்கும்போது இன்னைக்கு வேணாம் நாளைக்கு அப்படின்னு அவனுடைய வாய்ப்பை ஒரு நாள் தள்ளி போட வச்சிருவோம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னா. உடனே பிசாசு சொன்னா சூப்பர் ஐடியா சபாஸ் உடனே அப்ளை பண்ணுறா அப்படின்னா. உடனே பிசாசுனுடைய தூதர்கள் குட்டி பிசாசு எல்லாம் புறப்பட்டு போச்சான். இப்போ நான் சொல்கிறத மனசில் பதிக்கணும். இன்ன வரைக்கும் யாருடைய ரட்சிப்பு தள்ளி போகுது தெரியுமா? நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம், நாளைக்கு மனம் திரும்புவோம், நாளைக்கு பாவத்தை விட்டுருவோம், நாளையிலிருந்து ஜெபம் பண்ணுவோம், நாளையிலிருந்து வேதம் வாசிப்போம் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானித்தாங்களோ அவங்களாலெல்லாம் சாதிக்க முடியல, செய்ய முடியல, மனம் திரும்ப முடியல. புரியுதா? எது லட்சண்ய நாள்? இன்றைக்கு மனம் திரும்புதலின் காலம் இன்றைக்கு. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசின புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 55:6 ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்போ? அவரை பார்க்க வேண்டிய காலத்தில், அதை போஸ்ட்பன் பண்ணுற காலம் இல்லை. புரியுதா? அதே போல் பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:2 சொல்லுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. என்ன கவனிக்கணும்? என்னைக்கோ ஒரு 10 வருஷம் கழிச்சு ரட்சண்ய நாள் வரும், 10 வருஷம் கழிச்சு அனுக்கிரக காலம் வரும்னு நினைக்க கூடாது. கண்டினியூ பண்றாரு, இதோ இப்பொழுதே அனுக்கிரகே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். புரியுதா? அப்போ தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை ஒரு நாளும் தள்ளி போடக்கூடாது. அது துரிதமாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. என்னுடைய வாழ்க்கையினுடைய மனம் திரும்புதல் என்பது துரிதமாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக வாழ என்னை அர்ப்பணிப்பது துரிதமாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தள்ளி போடக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க, 8:20 எரேமியா 8:20 அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. புரியுதா? அப்போ காலங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கும். கோடை காலம், அறுப்பு காலம், அப்படி போகும். ஆனா எது மாத்திரம் நடக்கல? ரட்சிப்பு மாத்திரம் நடக்கல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை மனசுல பதிக்கணும், ரட்சிப்பின் காலம் கர்த்தர் கொடுத்திருக்கிற காலத்தை ஒரு நாளும் தள்ளி போட்டக்கூடாது, ஒரு நாளும் தூர அதுக்கு விலகிடக்கூடாது. உடனடியாக துரிதமாக செயல்பட வேண்டியது இந்த ரட்சிப்பின் காலம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரட்சிக்கப்படுவோம், இன்னைக்கு என்ஜாய் பண்ண வேண்டிய காலம். நிறைய வாலிபர்கள் சொல்கிற வார்த்தை, இன்னைக்கு நம்ம ஜாலி என்ஜாய் பண்ணணும். சில பணம் கூட கொண்டவர்கள், நடுத்தர வர்க்கத்தை கொண்டவர்கள், பணம் காசெல்லாம் நிற்கும்போது இப்போ வேணாம், கொஞ்ச நாள் கழித்து நம்ம ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவருக்காக வேலை செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன தர்மம் சொல்கிறாரு? ஃபூல் அப்படின்னு சொல்கிறாரு, முட்டாளேன்றார். நான் சொல்லலை, இயேசு சொன்னார். கொஞ்சம் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 12:22 12:21 வாசிக்கலாமா? தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, அப்படின்னா ஃபூல் அப்படின்னு அர்த்தம். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்கு, ஒரு ஐஸ்வர்யவான் சொன்னானா தன் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரு, குசித்து குடி, பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். கவனிக்கிறீங்களா? அவனுக்கு காசு பணம் பொருள் எல்லாருக்கு, அவன் சொல்கிறான் தன்னோட ஆத்மாவை பார்த்து கவலையே படாத, நிறைய நாளுக்கு உனக்கு சேமித்து வச்சுருக்கேன், சாப்பிடு குடி தின்னு ஜம்முன்னு பார்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, முட்டாளே, இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனேன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குப்பா? புரியுதா? அதனால் தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை தள்ளி போடக்கூடாதுங்க.
அது பிசாசினுடைய சூழ்ச்சி. இது என்னுடைய உயிரை காக்கக்கூடிய பிரதானமான ஒன்று. இதற்காக நான் களத்தில் இறங்கி தீவிரமாக நான் செயல்பட வேண்டும் என்பதை தெய்வ பிள்ளைகள் மனதில் பதிக்க வேண்டும். அழகாக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக நேர்த்தியான ஒரு பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறார். அந்த பிரசங்கத்திற்கு கீழ்ப்படிய மனம் இல்லாத ஒரு தலைவனை குறித்து 24:25 வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 24:25. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அவனுக்கு சமயம் கிடைச்சிச்சா மறுபடியும் மனம் திரும்புதலின் செய்தியை கேட்க? இல்லையே. கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த மனம் திரும்புதல் உடனடியாக நடத்த வேண்டிய ஒன்று. என்ற உயிரை காக்குவதற்கு நான் உடனடியாக களத்தில் இறங்கணும். இதை ஒரு நாளும் தள்ளி போடக்கூடாதுங்க. தள்ளி போட்டுட்டா ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள ஆபத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன வலி வரும்போது, ஒரு சின்ன பாதிப்பு வரும்போது, இவ்வளோதானே, ஒரு இருமல் வரும்போது, இருமல் தானே, ஒரு சளி தானே, ஒரு மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுருவோம், இப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க. அந்த சின்ன வியாதி உள்ளுக்குள்ளே வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப பெருசாகிடுது. அப்போ போய் உங்கள் டாக்டர்கிட்ட போய் நிற்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, சாரி, உங்களை காப்பாற்ற முடியாது, இல்லைன்னா இது ஆப்ரேஷன் பண்ணணும், இது கட்டி பெருசாகிடுச்சு அப்படின்றாங்க. என்ன சார், இப்போ தான் நான் வந்திருக்கேன், அப்புறம் என்ன கட்டி பெருசாச்சுன்னதுக்கு இப்போ தான் வந்திருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புரியுதா? அப்போது எந்த காரியத்தை உடனடியாக செய்யணுமோ அதை உடனடியாக செய்யணும். அது உயிரை காப்பாற்ற வேண்டியது, உடனடியாக செய்ய வேண்டிய ஒன்று. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசப்பா சொல்கிறார் பாருங்க, 16:26 மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? எதையும் ஈடாக கொடுக்க முடியாதுங்க. புரியுதா? அதனால் ஆண்டவர் பிள்ளைங்க மனசில் பதிக்க வேண்டியது, என்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம், என்னுடைய ஆவிக்குரிய மாற்றங்கள், என்னுடைய மனம் திரும்புதல், என் வீட்டாருனுடைய மனம் திரும்புதல், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துரிதமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதை ஒரு நாளும் தள்ளி போடாதீங்க. நாளிலிருந்து செய்வோம், மறுநாளிலிருந்து செய்வோம் அப்படின்னு தள்ளுனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த தூரமாக போயிருன்றத தெய்வ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும். 1. 2வதாக நாம் துரிதமாக செய்ய வேண்டிய காரியம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 14:21 வாசிக்கலாமா? லூக்கா 14:21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். எப்படி போகணுமா? சீக்கிரமாக போகணுமா? இது ஒரு அழகான ஒரு ஓமை. இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண விருந்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை பெற்றவர்கள் ஆளாளுக்கு ஒரு ஒரு காரியம் சொல்லி நிராகரிக்கவும் தட்டி கழிக்கவும் செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சீக்கிரமாக போ, வழியில் வெட்டியாக நின்றுட்டு இருக்கிற, சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிற, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறன்னு அப்புறம் கூட்டிகிட்டு வா, எஜமானுடைய கல்யாண சாலையை நிரப்பு அப்படி சொல்கிறாரு. புரியுதா? அப்போது இங்கே நான் சொல்ல வரக்கூடிய வேலை என்னன்னா, நற்செய்தி பணி என்பது, 2வது நற்செய்தி பணி என்பது சீக்கிரமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. காரணம் என்னன்னா, உலகத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, உலக புள்ளி விவரப்படி ஒரு வினாடிக்கு 3 பேர் மரணம் அடைகிறார்கள். கவனிக்கிறீங்களா? ஒரு வினாடிக்கு 3 பேர் மரணம் அடைகிறார்கள். அப்படி என்றால் ஒரு நிமிடத்திற்கு 180 பேர் மரணம் அடைகிறான்.
நான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10-20 நிமிஷத்துக்குள்ள எத்தனை பேர் செத்துருக்காங்க நீங்க கொஞ்சம் ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஒரு கூட்ட ஜனம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மனசுல பதிக்கணும். சைனாவில் 1950 ஆண்டு 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்ததாக சைனாவினுடைய வரலாறு சொல்லுது, சீன தேச வரலாறு சொல்லுது. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த 1950 ஆண்டு 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தபோது சீன தேசம் ஒரு கட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி அதில் சைனாவில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸையும் எல்லா சபை மெய்ப்பர்கள் ஆண்களையும் தூக்கி சிறையில் அடைச்சிருச்சு. நல்லா கவனிக்கணும், எல்லா ஆண்களையும் எங்கெங்க சர்ச்சு பாஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ பெரிய தூக்கி சிறையில் போட்டான். ஆனால் 1980 ஆண்டு 6 கோடி பேர் சைனாவில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. நான் சைனாவினுடைய எழுப்புதலின் வரலாறை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? அப்போ 1980 6 கோடி பேர் சைனாவில் கிறிஸ்தவர்கள் மாறினாங்கன்னா பிரசங்கிக்கிற பிரசங்கியார் பூரா ஜெயிலில் இருக்காங்க. அப்போ யார் பிரசங்கித்தா? புரியுதா? விசுவாசிகள். அவர்கள் களத்துக்குள்ள இறங்கினாங்க. இன்னைக்கு சைனாவில் 12 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு வளர்ச்சி விகிதம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியாவினுடைய நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய இந்தியாவில் தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா சர்ச்சுக்கு வந்து கையை தட்டி பாட்டு பாடிட்டு தலைமை போதகரை விட உடன் ஊழியர் நல்லா பேசுகிறாரு, இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரை விட அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேசுகிறாரு, என்ன தலைமை போதகர் பேசினார், யூடியூப்பில் பார் என்ன அழகாக இவர் பேசுகிறாரு, இப்படின்னு கையில் ஒரு தராசை வச்சுக்கிட்டு வேல்யூவேஷன் பண்ணிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிற வேலையை தான் நாம் அதிகமான நேரம் செய்கிறோம். அழிந்து போகக்கூடியவனுக்காக நாம் ஏதாவது முயற்சிகளையும் மாற்றங்களையும் செய்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, இல்லைங்க. மிசோராமில் பிரெஸ்பிடேரியன் என்று ஒரு திருச்சபை உண்டு. அந்த திருச்சபை இன்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு திருச்சபையை கட்டி ஏராளமான விசுவாசிகளை பெற்றிருக்கிறார்கள். மிசோராம் மாநிலம் கிட்டத்தட்ட 95% கிறிஸ்தவர்களை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு மாநிலம். இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் மிசோராம், புரியுதா? அப்படி வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா சபையில் இருக்கிற விசுவாசிங்க ஒரு புடி அரிசியை டெய்லி எடுத்து சமைக்கும்போது ஒரு புடி அரிசியை தூக்கி தனியாக உரமாக வைப்பாங்களாம். ஒரு வாரம் முடியும் போது அந்த புடி அரிசியை கொண்டு வந்து ஆலயத்தில் காணிக்கையாக தருவாங்களாம். அந்த புடி அரிசி வந்த காணிக்கையை கொண்டு அவர்கள் ஊழியங்களை செய்து மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணமான பணியை மிசோராமில் செய்திருக்கிறாங்க. ஏன் நம்மால் முடியல? நாம் எல்லாத்தையும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய தெளிவான சத்தம் என் காதுக்கு வரல. கர்த்தருடைய தெளிவான சத்தம் கேட்க நான் ஆயத்தப்படலை. எப்போ நான் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை கேட்க ஆயத்தப்பட்டு என்னை அர்ப்பணிக்கிறேனோ அப்போ நான் கர்த்தருடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:8 வாசிக்கிறோம். ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். என்னை அனுப்பும் என்றேன். என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த சத்தம் காதுல கேட்ட உடனே ஏசாயா சொன்னாரு, ஆண்டவரே நான் இருக்கேன், என்னை அனுப்புங்க. சைனாவினுடைய எடுப்புதலை பற்றி பேசினேன். 13 வயசு ஒரு பிள்ளை, 2 சபை நடத்துகிறா. ஒரு சபையில் 400 பேர் விசுவாசி, இன்னொரு சபையில் 250 பேர் விசுவாசி, புரியுதா? 13 இயர்ஸ் அந்த பொண்ணுக்கு வயசு. அப்போது அந்த அளவுக்கு அங்கே எழுப்புதல் வளர்ந்து வரும்போது தேவப்பணி செய்ய ஆளை தேடிட்டு அலைகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் என் இந்தியாவில், ஏன் என் தமிழ்நாட்டிலையும் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எழுப்புதலை பார்க்காம மூடக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க மனசில் பதிக்கணும், எழுப்புதலுக்கு நான் பிரயாசப்படாமல் நான் உழைக்காமல் என் தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சியை நான் பார்க்க முடியாதுங்க. அதனால் ஆண்டவர் பிள்ளைங்க எவ்வளவு
துரிதமாக தேவ பணி செய்ய முடியுமோ அவ்வளவு துரிதமாக தேவ பணி செய்ய களத்தில் இறங்கணும். இது பாஸ்டரோட வேலை, அவங்க வேலை, இவங்க வேலைன்னு பாகப்பிரிவனையும் கூறும் போட்டுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 9:16 9:16 சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது, என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. என்ன கவனிக்கிறீங்களா? என்ன அருமையா சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவ பிள்ளைகள் தடைகளையோ கட்டுப்பாடுகளையோ பார்க்காம தேவ பணி செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுத்தா, ஞானஸ்நானம் கொடுத்தவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்பது மத்திய பிரதேசத்தினுடைய சட்டம். ஏற்கனவே அங்கே மதம் மாற்ற தடை சட்டம் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 4000 புதிய சபைகள் மத்திய பிரதேசத்தில் உருவாகியிருப்ப காரியங்கள் ஒரு மாறுதலையும் ஒரு மனம் திரும்புதலையும் உண்டாக்குது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் செய்யணுங்க. இயேசு கிறிஸ்து பேதுருவை கூப்பிடும் போது பேதுருவை பார்த்து சொல்றாரு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5:10 இந்த நாள் முதல் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன்னு சொன்னாரு. கவனிக்கிறீங்களா? அப்போ பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த பிரதான அழைப்பின் ஒரு பகுதி என்னன்னா, மனுஷனை பிடிக்கிறவனா அவன் மாறணும், மனுஷனை பிடிக்கிறவனா அவன் செயல்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தேவ பிள்ளைகள் துரிதமாக செய்ய வேண்டியது சுவிசேஷ பணி, தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணி. அதை என்னால் ஆன மட்டும் துரிதமாக நான் களத்தில் இறங்குவேனா, அதனால தேவ ராஜ்யத்தின் எல்லை விரிவடைய ஆரம்பிக்குங்க, தேவ ராஜ்யம் வளர ஆரம்பிக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும். 3வதாக என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24:5 வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 24:5 அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள் இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். என்ன கவனிக்கிறீங்களா? தாமதம் இல்லாமல் துரிதமாக செய்யுங்கள் சொன்னது யாருன்னா, 7 வயசு ராஜா. அந்த 1வசனத்தில் போட்டிருக்கு, யோவாஸ் ராஜா வாங்குற போது 7 வயதாக இருந்தான். 7 வயசு ராஜாவுக்கு மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருக்குன்னா, கர்த்தருடைய ஆலயம் வேலை இல்லாமல் கிடக்கு, பழுதாக கிடக்கு, பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு, பணம் இல்லாமல் இருக்குது. இந்த பணம் இல்லாததுனால தான் வேலை தாமதித்து கிடக்குது அப்படின்றத அவர் புரிந்து கொண்டு அங்கு சொல்லுகிறார், கொஞ்சம் வேலையை துரிதப்படுத்துங்க. அவங்க எல்லாரும் தாமதம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ 8வசனத்தில் ராஜா சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே வைத்தார்கள். கொஞ்சம் என்ன கவனிக்கணும், இவங்க ஜனங்கள் தாமதிக்கவும் இவன் மனசில் முடிவெடுத்துட்டான், இவனுங்களை நம்பின வேலைக்கு ஆகாது. உடனே ஒரு பெட்டி செஞ்சான், அந்த பெட்டியில் ஒரு ஓட்டை போட்டான், அந்த ஓட்டையை கொண்டு போய் பக்கத்தில் வச்சான். அதுதான் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருக்கிற காணிக்க பெட்டியினுடைய ஆரம்பம். இந்த ராஜா செஞ்சது தான் ஆரம்பம். புரியுதுங்களா? உடனே அடுத்த 11:12 நீங்கள் வாசிக்கும் போது, அந்த பெட்டி நிறைந்தது என்று கண்ட உடனே அந்த பணங்களை எடுத்து முடிப்பாக்கி அதை பொறுப்பாளர் கையில் கொடுத்து மறுபடியும் ஆலய பணிகளை செய் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் இங்கே உற்சாகப்படுத்த வேண்டிய அல்லது வலியுறுத்த வேண்டிய 3வது வார்த்தை என்னன்னா, ஆலயத்திற்கு பணம் சேகரிக்கிறதுல நான் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும். அப்போ தான் ஆலயம் மிஷினரி பணிக்கு களத்துக்குள்ளே இறங்குங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அதே நேரத்தில் ஆலயமும் என்ன செய்யணும்னா, வர்ற எல்லாத்தையும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு உள்ளேயே போட்டுட்டு இருக்கக்கூடாது. சில திருச்சபைகள் அப்படி செய்து வெளியிருந்து
பணங்களை மற்ற சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களுக்கும் ஜனங்களுக்கும் அனுப்புவதில் ஆர்வம் காட்டணும். அப்படி காட்டுவாங்கன்னா அதில் தேவ ராஜ்யம் தீவிரமாக விரிவடையும், தீவிரமாக வளரும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 16:17 வாசிக்கிறோம். 16:17 உபாகமம் 16:17. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வரக்கடவன். இப்ப என்ன கவனிக்கிறீங்களா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெறுங்கையா வரக்கூடாது. இப்ப புதுசா சிலர்லாம் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை, நான் சொல்லல, என் சத்திய வேதம் போட்டிருக்கு. அவன் அவன் தன் தன் திராணிக்கு ஏற்றபடி உற்சாகமா கர்த்தருடைய கையில கொண்டு வரணும். புரியுதா? அப்படி கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பக்கம் தேவ பணி வளரும், ஒரு பக்கம் தேவ ராஜ்யம் கட்டப்படும், இன்னொரு பக்கத்துல ஆலயத்துக்குள்ள இருந்து வெளி ஊழியங்களும் கட்டப்படவும் வெளி ஊழியங்களும் வளரவும் சபை தீவிரமாக பிரயாசப்படவும் முயற்சிக்கவும் வேண்டும் அப்படின்றத தேவ பிள்ளைகள் மனசுல பதிக்கணும். தமிழகத்தினுடைய ஒரு பரிதாப நிலை என்னன்னா, தமிழகத்தினுடைய திருச்சபைகளுக்கு வரக்கூடிய வரவுல 80% பணங்கள் தனக்கே செலவு பண்ணப்படுவதாக ஒரு ஆய்வு சொல்லுது. அதனால மிஷினரி ஊழியங்கள் தேக்க நிலை அடைகிறது. சபை என்ன செய்யணும்னா, தன் கையை பிராடாக்கணும், விரிக்கணும். மிஷினரி ஊழியங்களை தாங்கிறதுலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு தன்னுடைய பணங்களை அனுப்புவதிலையும் கவனம் செலுத்தும்னா, கண்டிப்பா சபையும் விரிவடையும், தேசமும் விரிவடையும் அப்படின்றத தெய்வ பிள்ளைகள் மனசுல பதிக்கணும். அப்ப விசுவாசிகள் கர்த்தருக்கு கொடுப்பதுல ஒரு நாளும் தாமதம் பண்ணக்கூடாதுங்க, ஒரு நாளும் தயங்கக்கூடாது. உற்சாகமா கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்க பிரயாசப்படணும். புரியுதுங்களா? அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 9:7 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் பிரியமாயிருக்கிறார். புரியுதா? அப்ப ஆண்டவர் எதுல பிரியப்படுகிறார்னா, உற்சாகமா கொடுக்கிறவன் இடத்துல பிரியப்படுகிறாரு. ஆனா நம்ம எதுல பிரியப்படுகிறோம்? நம்ம கொடுத்தத மற்றவர்கள் பாராட்டி பேசணுன்றதுல பிரியப்படுறோம். அதனால் ஒரு 10 ரூபா காணிக்கையை போடும்போது அப்படியே 4 பேர் பார்க்குற மாதிரி அப்படியே தூக்கிட்டு வரோம், எல்லாருக்கும் தெரியணும்னு. ஒரு 100 ரூபா காணிக்கை பட்டியில் போடக்கூடிய சில திருச்சபைகளில் சொல்கிறேன், கையில் அப்படி 100 ரூபா தாளை எடுத்துகிட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி அப்படி முக்கெல்லாம் அப்படி ரெடி பண்ணி அப்படி பிடிச்சிக்கிறாரு, இப்படியே கொண்டு போகிறாரு அந்த 100 ரூபாய் குஷ்டரூபாய்க்கு மாதிரி, இப்படி எல்லோரும் பார்க்கணும். இவர் 100 ரூபா போடுறாராம், 500 ரூபா போடுற ஆள், 1000 ரூபா போடுற ஆள், 5000 ரூபா போடுற ஆள், கண்ணுக்கு மயக்க தெரியாமல் இப்படி கையை மூடி பத்திரமா காணிக்கை பிடி கொண்டு போய் போட்டுட்ருக்கு. தன் 100 ரூபா போடுற ஆள் மாத்திரம் என்ன பண்ணுறா தெரியுமா, இப்படி கை தூக்கிட்டு போகிறாங்க, எல்லாரும் பார்க்கணும். இந்த விளம்பரத்தை இயேசு கிறிஸ்து தவிர்க்கிறதாக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6:2 இயேசு சொல்றாரு. மத்தேயு 6:2 ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்களிலும் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. போதும், என்ன கொஞ்சம் கவனிக்கணும். தர்மம் செய்யும் போது, உபவாசம் பண்ணும் போது, ஜபம் பண்ணும் போது, கர்த்தருக்கு கொடுக்கும் போது தார ஊதக்கூடாது. ஆனா இன்னைக்கு புது ஸ்டைல் என்னன்னா, நீங்க கொடுக்குற பணத்துக்கு உங்களுக்கு அழகா வீட்டில் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் தருவோம், அதுல உங்க பேரை பதிச்சு வைப்போம், அதுல பரலோகத்துல இருக்கிறது ஒரு கையெழுத்து உங்களுக்கு தேவதூதன் போட்டு தந்திருப்பான், இப்படின்னு திருட்டு பயலுக நம்ம ஊர்ல நிறைய பேர் கூடியிருக்கான். அதனால் நம்மால் என்ன நினைக்கிறான், சபையில் காணிக்கப்பட்டியில் போட்டால் பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு அழகான ஒரு பேனர் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க, அதில் வந்து இவர் 1000 ரூபா கொடுத்தாரு, 1 லட்ச ரூபா கொடுத்தாரு, 2 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு இவர் பேரை போட்டு ஒரு பெரிய போர்டு கொடுத்துட்றான்னு தூக்கி வாங்கி மாட்டி வைக்கிறதுல ஜனங்கள் போயிட்டாங்க. புரியுதா? இன்னும் ஒரு சில கிறிஸ்தவ நிறுவனங்கள் உண்டு, நீங்கள் காசு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை தங்க எழுத்தில் பொறிச்சு அவங்களுடைய எல்லையில் அவங்களுடைய அறையில் மாட்டி வச்சுருவாங்களாம், உங்களுக்குன்னு ஒரு அறை, அந்த அறைக்கு 5 லட்ச ரூபா, அதில் ஒரு கட்டிலும்
ஒரு மெத்தை மட்டும் தான் இருக்கும், அதுக்கு 5 லட்சம் ரூபாய். அதில் உங்கள் பேரை தங்க இடத்துல பொதிச்சு வச்சுருவாங்க, டொனேட்டட் பை. நம்மால் என்ன நினைக்கிறான்னா, ஓ தங்க இடத்துல நம்ம பேரை பொதிச்சு வைக்கிறான்னு இவன் காசு அனுப்புகிறேன். அதனால் உண்மையான சுவிசேஷ பணி தேங்கி நிற்குதுங்க. உண்மையாய் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களால் தேவ பணி செய்ய முடியல. அதனால் தேவ பிள்ளைகள் எதில் தீவிரம் காண்பிக்கணும்னா, கர்த்தருடைய ராஜ்யம் வளர்கிற இடத்துல, மிஷினரி பணி பெருகிற இடத்துல கொடுப்பதில் தீவிரம் காண்பிக்கும். அப்படின்னா பணம் சேகரித்து கொடுப்பதில் தீவிரம் காண்பிக்கும்னா சுவிசேஷ பணி அதிகமாக விரிவடையும். நல்ல கவனிங்க, குறுகிய காலத்திற்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலால் இவ்வளவு தீவிரமாக தேவ பணி செய்ய முடிந்ததற்கு காரணம் என்னன்னா, அவர் கூட கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. கவனிக்கிறீங்களா? கொரிந்தியரின் புஸ்தகம் 16:1 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:1-2 பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக சேகரிக்கப்படும் தர்மப்பணத்தை குறித்து கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். புரியுதா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, கொரிந்து சபைக்கு, எருசலேம் சபை தலைமை சபைக்கு சில பண உபகாரங்கள் தேவை. ஏன்னா தலைமை சபையில் இருந்து பல கிராமங்களுக்கு சுவிசேஷ பணி நடக்குது, அதுக்கு பணம் கொடுத்து அனுப்பணும். நீங்கள் பணம் சேகரித்து வச்சிங்கன்னா நான் வந்த உடனே அதை வாங்கி, நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ பணத்தில் உண்மையானவன் எவனோ அவன் கையில் கொடுத்து அந்த பணத்தை நான் அனுப்புவேன். அப்புறம் பேத்ரு பவுல் சொல்கிறாரு பிலிப்பு சபைக்கு, 4:17-19 வாசிக்கலாமா? உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை, இப்ப கவனிங்க, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிராதீத்துவின் கையில் வரப்பற்றிக்கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். போதுமா? என்ன கவனிக்கிறீங்களா? அப்போ சபைக்கு ஜனங்கள் கொடுத்த பணத்தில் அவர் மன நிறைவாக சந்தோஷமாக தேவ ராஜ்யம் கட்டுவதில் அதிகமாக தீவிரமாக செலவு பண்ணார். நான் இந்த இடத்துல 2 காரியம் வலியுறுத்துறேன். 1, விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுப்பதில் மன உற்சாகமாக கொடுக்கறதுல ஆர்வம் காணணும். எப்பதெல்லாம் நம்ம கையில் பணம் எக்ஸ்ட்ரா வருதோ, இது ஏன் கர்த்தர் தந்திருக்காரு, ஓ இந்த நேரத்தில் நான் மிஷினரிகள் மேலே ஆதரவு வைக்கணும், சபையினுடைய தேவைகளில் ஆர்வம் வைக்கணும் அப்படின்னு போடணும். போனஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காசில் ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாமா, கட்டில் தான் வாங்கணும், மெத்தையோடு வாங்கணும், வேணாம் ஏசி வாங்கிடுவோம், இப்படின்னு ஒரு பெரிய பிளான் போட்டு என்ன பண்ணணும்னு திட்டம் பண்ணுறோம். இந்த போனஸில் சர்ச்சைக்கு கொடுப்போம்னு பிளான் பண்ணோமா? நாம தான் காணி கொடுக்குறோம்ல, ரசமாக கொடுக்குறோம்ல, அப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பணிக்கு போகுன்றதை விசுவாச பிள்ளைகள் மனசில் பதிக்கணும். 2வது, சபைக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் இருப்பீர்கள்ன்னா, உங்கள் சபையில் எத்தனை வெளி ஊழியம் தாங்கப்படுது, உங்கள் சபைக்கு வரக்கூடிய வரவிலிருந்து வெளி ஊழியங்கள் எவ்வளவு உயருது அப்படின்றதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதா? வரத பூர உள்ளியை நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தில் ஒரு விருத்தியை பார்க்க முடியாது. உங்கள் மூலமாக வெளி சபைகள் வளரணும், உங்கள் மூலமாக வெளி ஊழியங்கள் தாங்கப்படணும். அப்படி தாங்கப்படும் போது உங்கள் சபை விசுவாசிகளுக்கு பரலோகத்தில் நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க. இந்த சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு பரலோகத்தில் சொத்து அதிகமாக சேர்ப்பதற்காக நாங்கள் என்ன பிரயாசப்படுறோம்னா, நம்முடைய சபையின் மூலமாக 9 மிஷினரியை நம்ம தாங்குகிறோம், நம்ம சபையின் மூலமாக 32 ஆதிவாசி பிள்ளைகளை தாங்குகிறோம், நம்முடைய சபையின் மூலமாக ஒரு கிராமத்தை ஸ்பான்சர் பண்ணுறோம், தத்தெடுத்துருக்குறோம்.
இவைகள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரும் தொகை நம்முடைய ஊழியத்தை விட்டு வெளியே போகுது. இது போக கர்த்தர் நமக்கு சில ஊழியர்களை தந்திருக்கிறார், சில கிளை ஊழியங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் நாம் தாங்கினாலும் இவைகள் ஏன் வெளியே போகுதுன்னா பரலோகத்தில் விசுவாசிகளுக்கு கணக்கு பெருகணும். அதனால் இந்த சபையில் உண்மையாக ஒருவர் உத்தமமாக விசுவாசியாக வந்து இணைந்து உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒரு சில நாளுக்கு பின்னாடி நீங்கள் திரும்பி பாருங்கள், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சபைக்குள்ளே வந்ததை விட இப்போது உங்களை கர்த்தர் எவ்வளோ அளவு மேன்மையாக வச்சுருக்கார், எவ்வளோ அளவு பெருக வச்சுருக்கார், எவ்வளோ அளவு சேமிப்பை தந்திருக்கார், எவ்வளோ அளவு சொத்துக்களை உங்களுக்கு தந்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். புரியுதா ஏன் சொல்கிறேன்னா, நாம் துரிதமாக செயல்படக்கூடிய காரியம் கர்த்தருக்குரியதாக இருக்கும்போது கர்த்தர் எனக்குரியதில் தேவைகளில் சந்தித்து என்னை மேன்மை அடைய செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே துரிதமாக செயல்பட வேண்டிய ராஜாவின் வேலை அவசரமானபடியினாலே ரட்சிப்பு என்பது துரிதமாக நான் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம். ரெண்டாவது, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணி என்பது துரிதமாக நான் செய்யக்கூடிய பணி. மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு பணம் சேகரிப்பது என்பது துரிதமாக நான் செய்யக்கூடிய பணி. கண்களை மூடி முடங்கால் படிடுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக, தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தலை வணங்கியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய கிருபினாலும் மூடிக்கொள்வீராக. ராஜாவினுடைய வேலை அவசரமாயிருக்கிறபடினால எங்களை துரிதப்படுத்தி இந்த உலகத்தின் ஒரு சில பணிகளை செய்யும்படி உற்சாகப்படுத்தியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு, ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு நாங்கள் ஒரு நாளும் காரியங்களை தள்ளி போடாதபடிக்கு துரிதப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. நற்செய்தி அறிவிப்பதில் நாங்கள் தீவிரம் காண்பிக்கவும், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆர்வம் காண்பிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆலயத்தினுடைய பணியில் பணம் சேகரிக்கக்கூடியவைகளிலும் கொடுப்பதிலும் நாங்கள் ஆர்வம் காண்பிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோமுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு அனுசாரியாய் அனுகூலமாயிருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உடைய கிருபினாலும் மூடிக்கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் மாறாமல் நம்ம நீரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹலலூயா, ஹலலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவர் ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். Thank you.